ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸு ஃபோர்த்து லெசன் கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ் அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் ஒரு இன்ட்ரட்ஷனோட ஆரம்பித்தோம் அடுத்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் இங்கே வந்து எந்த மாதிரியான கொள்கைகள் எடுத்து வளர்ச்சி கொள்கைகள் அப்படிங்கிறதுல அரசாங்கம் வந்து என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பை கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துச்சின்னா டேக்ஸ் வரி நம்மளுடைய மெயின் ஹெட்டிங்கான டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து அடுத்து பார்க்க போகிறோம் சரியா ரைட் இப்போது லெசனுக்கு போவோம் டாக்ஸ்னா வரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வரி டாக்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு எதுலேருந்து டிரைவ்டு உருவானது அப்படின்னு பார்த்ததுன்னா டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம் டாக்ஸேஷன் ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது வரி அப்படின்னா டாக்ஸேஷனுங்கிறது என்னது வரி விதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரியா வரி விதிப்பு இந்த வரி விதிப்பு அப்படிங்கிற இந்த பொருள் வார்த்தையிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்துட்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஸோ டாக்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் டேக்ஸ்னால் வரி டாக்ஸேஷன்னா வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறது சரி இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா அண்ட் எஸ்டிமேட் இதனுடைய மீனிங் என்ன எஸ்டிமேட் அதாவது மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம் சரியா ரைட் அடுத்தது இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது அதாவது டாக்ஸேசன்னு சொன்னோம் இல்லையா இது கவர்மெண்ட்டு எதுக்காக மக்கள் மேலே இந்த வரியை விதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விச் மீன்ஸ் பை கவர்மெண்ட் ஃபினான்ஸ் தய எக்ஸ்பெண்டிச்சர் பை இம்போசிங் சார்ஜஸ் ஆன் சிட்டிசன் அண்ட் கார்பரேட் எனிட்டீஸ் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுனா இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் தன்னுடைய செலவுகளுக்காக பொதுமக்கள் பப்ளிக் சிட்டிசன் அதெல்லாம் பொதுமக்கள்கிட்டையும் அதே போல் கார்பரேட்டு இந்த கார்பரேட்டுங்கிறவங்க யாரைய பெரிய மிகப்பெரிய நிறுவனங்கள் சரியா தொழில் தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இந்த மாதிரியான கார்பரேட்ஸ்கிட்டேயும் வந்துட்டு டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க அது மூலமாக வந்துட்டு அரசாங்கம் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன கிடைக்குது இன்கம் சரியா அதுதான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு என்னவா கிடைக்குது இன்கம் வருவாயை உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தட் வழிமுறையாக வந்துட்டு இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா ரைட் இது பார்க்கும்போது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து மெயினாக எடுத்து நடத்திட்டுருக்குறாங்க சரியா எதுக்காக இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நியூ கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் நல்ல அரசு அப்படிங்கிறத வந்துட்டு டார்கெட் பண்ணி தான் இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சிட்டிசன்ஸ் மேலேயோ அல்லது கார்பரேட் மேலேயோ வந்துட்டு அரசாங்கம் விதிக்கிறாங்க வதி வரிகளை வந்து விதிக்கிறாங்க சரி இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி ப்ரொஃபஸர் செல்லிக் மேன் ப்ரொஃபஸர் இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா சரியா பொதுவாக எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு எக்கனாமிஸ்ட்டும் வந்துட்டு ஒவ்வொரு மெட் மெசேஜை வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஒவ்வொரு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ப்ரொஃபஸர் செல்லிக் இவர் டேக்ஸை பற்றி என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது எ டேக்ஸ் ஆஸ் எ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எ பர்சன் இன் டு த கவர்மெண்ட்டு இன் டு த கவர்மெண்ட்டு டு டெஃப்ரெ த எக்்பென்சஸ் த எக்ஸ்பென்சஸ் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுனா வரி அப்படிங்கிறது ஒரு குடிமகன் சொல்லக்கூடியவரை சிட்டிசன் அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு கம்பல்சரி கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒரு தொகை அப்படின்னா அது வந்துட்டு டாக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு சரியா ரைட்டு அடுத்தது ஏன் வந்து நம்ம டேக்ஸை வந்துட்டு எதுக்காக நம்ம மேலே விதிக்கிறாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் ஒயிட் டாக்ஸஸ் எதுக்காக நம்ம டேக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து கட்டுறோம் ஸோ இதை இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியோடில் இருந்தே இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க சரியா ஹிஸ்டாரிக்கல் இருந்தே இந்த டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து நடத்திட்டு தான் இருந்துருக்குறாங்க இந்தியாவில் டேக்ஸேஷன் இன் இந்தியா ஹேஸ் இட்ஸ் ரூட்ஸ் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் மனு ஸ்மிருதி மனு ஸ்மிருதி அண்ட் அர்த்த சாஸ்திரா இந்த மாதிரியான புக்ஸ்லேயும் கூட அவங்க அந்த பீரியோடல இருந்துமே வந்துட்டு இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் கட்டி கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸாக கொடுத்துருக்குறாங்க சரியா இப்போ ப்ரெசன்ட்ல இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் பீரியடில் என்ன டேக்ஸ் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்களோ சேம் அதே டேக்ஸ் சிஸ்டத்தை வந்து இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு சரியா ரைட் அடுத்தது ஒய் டாக்ஸஸ் எதுக்காக வந்துட்டு நம்ம டாக்ஸு கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு இதுதான் நம்ம சொன்னோம் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லருந்தே இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று சரியா ரைட்டு இப்போது இதில் என்ன மாதிரியான செலவு காரணங்களுக்காக இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது used மனி provided பை taxation டு கேரி அவுட் many ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரியான functions அப்படின்னு பார்த்ததுன்னா transportation, sanitation, public safety, education, health care ஹெல்த் கேர் டு நேம் எ ஃபியூ டு நேம் a few மிலிட்டரி சயின்டிஃபிக் ரிசர்ச் கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான காரணங்களுக்காக இங்கே அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க இந்த தேவைகளை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து மக்கள் மேலே விதிச்சுருக்குறாங்க அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய இன்கம் மூலமாகவும் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு டேக்ஸினுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது இதில் நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டேக்ஸை வச்சு இப்போ நம்ம சொன்ன இவ்வளோ ஃபெசிலிட்டிஸையும் வந்துட்டு நமக்கு கொடுக்க போகிறாங்க சரியா ஏன்னா நம்ம வந்து டேக்ஸ் அப்படின்னு கட்டுறோம் ஆனால் அதுதான் கவர்மெண்ட்டுக்கு இன்கமாக போய் சேருது ஸோ அந்த இன்கம் ஒரு கேபிட்டல் மூலதனமாக எடுத்து என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்துட்டு நம்மளுடைய நீட்ஸ் தேவைகளை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க சரியா இதுக்காக தான் நம்ம டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து கட்டுறோம் ஓகேவா அடுத்த டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இங்கே டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டூ டைப்ஸு நம்ம ஆல்ரெடி இது தெரிஞ்ச விஷயம் தான் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் சரியா டேக்ஸ் அப்படிங்கிறது டூ டைப்ஸாக கலெக்ட் பண்ணுறோம் ஒன்று டைரக்ட் டேக்ஸ் அடுத்தது இன்டைரக்ட் டேக்ஸ் டைரக்ட் அப்படிங்கிறது என்னது நேரடி வரி அப்படின்னு சொல்லுவோம் நேரடி வரி நேர்முக வரி சரியா நேரடியாக நம்மளே செலுத்தக்கூடிய வரி நேர்முகமாக நம்மளே செலுத்தக்கூடிய வரி அதுவே இன்டைரக்ட் மறைமுக வரி இன்டைரக்ட் அப்படிங்கிறது மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம் சரியா ரைட் இப்போ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா எதே இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸுங்கிறது எதே இதெல்லாம் நம்ம அதாவது நம்ம கைப்பட அரசாங்கத்துக்கு வந்துட்டு நான் என் கையில் இருக்கக்கூடிய இருந்து இவ்வளோ நான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறேன் வரியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது டைரக்ட் டேக்ஸ் ஸோ அப்படி எதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்துச்சின்னா இன்கம் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ் இதை தான் வந்து நம்ம நேர்முக வரியாக வந்து அதே போல் வெல்த்து ஸோ இந்த டேக்ஸஸை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து டைரக்டாக வந்து கொடுக்கக்கூடியது அதுவே இன்டைரக்ட் அப்படின்னு வரும் பொழுது ஸ்டாம்ப் டியூட்டி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி சரியா இது வந்துட்டு நம்ம இன்டைரக்ட் நமக்கு தெரியாமல் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய வரிகள் சரியா ரைட் இப்போ ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன இங்கே பார்க்கும்போது எ டாக்ஸ் இம்போஸ்டு ஆன் அ இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் விச் இஸ் பேய் டைரக்ட்லி இஸ் அ டேரக்ட் டாக்ஸ் இங்கே நேர்முக வரி அப்படிங்கிறது ஒரு தனிநபர் அண்ட் இண்டிவிஜுவல் ஒரு தனிநபர் அல் ஆர் ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனம் சரியா இவன் ஒரு தனிநபர் மேலேயோ ஒரு நிறுவனத்தின் மேலேயோ நேரடியாக விதிக்கக்கூடிய வரி அப்படின்னா அது வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ரைட் இங்கே நம்ம வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ப்ரொஃபஸர் செல்லிக் மேனுடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம் இல்லையா இப்போ டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஜேஎஸ் மில் ப்ரொஃபஸர் ஜேஎஸ் மில் இவர் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்துச்சுன்னா டேரக்ட் டேக்ஸ் ஒன் விச் இஸ் அ டிமாண்டட் ஃப்ரம் த வெரி பர்சன்ஸ் ஹூ இட் இஸ் இன்டென்ட் ஆர் டிசையர்ட் ஷுட் பே இட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் மீது வரி அப்படிங்கிறது விதிக்கப்படுதோ அவர் தான் அந்த வரியை செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறது சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் நான் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திலிருந்து என்னுடைய இன்கம்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா அது என்னை சார்ந்தது சரியா இப்போ நான் வந்து இதை யாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது என்னுடைய வருமானம் என்னவோ அதை பொறுத்து ஒரு ரேட் ஆஃப் ரேட்டோட வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் இங்கே கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு டேக்ஸை கட்டுறேன் அப்படின்னா அந்த டேக்ஸ் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறதுல நேரடியாக எனக்கு தெரிஞ்சு நான் செலுத்தக்கூடிய வரி இதை நான் யார்கூடவும் ஷேர் பண்ண முடியாது சரியா ரைட் இங்கே அடுத்தது இன்கம் டேக்ஸ் சரியா ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் லிவ்ய ஆன் அண்ட் இண்டிவிஜுவல் இன் இண்டியா இட் இஸ் சார்ஜ் டைரக்ட்லி பேஸ்டு ஆன் த இன்கம் ஆஃப் அ பர்சன் வருமான வரி இந்தியாவில் விதிக்கக்கூடிய நேர்முக வரி முறையில் ரொம்பவே முக்கியமான ஒரு வரியாக இருக்குது சரியா இந்த வருமான வரி இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் ஸோ ஒரு தனி நபர் அவருடைய இன்கம் என்ன அப்படிங்கிறத பேஸ் அடிப்படையாக எடுத்து அதற்கு தகுந்த மாதிரியான ரேட்டில் வந்துட்டு த ரேட் விச் இஸ் சார்ஜ்டு வேரியஸ் டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் இன்கம் ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த ரேட்டில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேக்ஸை வந்துட்டு கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க இம்ப்ளிமெண்ட் அவங்க மேலே வந்துட்டு விதிக்கிறாங்க அப்படி விதிக்கும்போது இன்கம் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் ஈவனாக சமமான டேக்ஸ் தான் விதிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது சரியா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க த ரேட் அட் இஸ் சார்ஜ் வேரியஸ் டிபெண்டிங் ஆன் தி லெவல் ஆஃப் இன்கம் யார் ஒருவர் அதிக வருமானம் வாங்குகிறாங்களோ அவங்கக்கிட்ட அதிக ரே ரேட்டில் வந்துட்டு ரேஷியோவில் வந்துட்டு இங்கே டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது யார் கம்மியான இன்கம் வாங்குகிறாங்களோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ் ரேட் வந்துட்டு குறையும் சரியா ஸோ அவங்களுடைய இன்கமுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டேக்ஸ் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகிறதும் குறையிறதும் சரியா இது இதுதான் வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு இன்கம் டேக்ஸ்னு சொல்கிறோம் அடுத்தது கார்பரேட் டேக்ஸ் நிறுவன வரி இங்கே கார்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன திஸ் டேக்ஸ் இஸ் லிவைடு லிவைட் ஆன் அ கம்பெனிஸ் தட் எக்ஸிஸ்ட் ஆஸ் செப்பரேட் என்டிட்டிஸ் ஃப்ரம் தயர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த கார்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஸோ இவங்க கிட்டே இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிரிக்கப்படுது எக்ஸிஸ்ட் ஆஸ் செப்பரேட் என்டிட்டிஸ் ஃப்ரம் த ய ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க சரியா இது வந்து கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ரைட் அடுத்தது என்னது வெல்த் அடுத்த டேக்ஸ் வந்து வெல்த் சொத்து வரி செல்வ வரி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது பார்க்கும்போது நம்மளுடைய அசர்ட்டு சொத்து அசர்ட் அப்படிங்கிறது சொத்து ஸோ நம்ம அசர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசர்ட் வேல்யூவை எடுத்து அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரியான டேக்ஸ் ரேட் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு டாக்ஸாக வந்துட்டு கட்டுறோம் இது பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சின்னா கிடையாது இது மாறக்கூடியது ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இடத்துல நம்மளுடைய அசர்ட் வந்துட்டு ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்குது ஆனால் அது டெவலப் ஆகும்போது அந்த லேண்டுடைய வேல்யூ வந்து என்னாகுது இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறத வந்து இம்ப் கொண்டு விதிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வரியும் வந்து என்னாகுது அதிகமாகுது சரியா இது வெல்த் டேக்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்த்த மூணு டேக்ஸுமே வந்துட்டு டைரக்ட் டேக்ஸு டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கும்போது இன்கம் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ் சரி அடுத்தது இன்டைரக்ட் டேக்ஸ் இங்கே இன்டைரக்ட் அப்படிங்கிறது மறைமுகம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இது எது இதில் நம்ம மறைமுகமாக செலுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஸ்டாம்ப் டியூட்டி என்டர்டெயின்மெண்ட் அடுத்தது எக்ஸைஸ் டியூட்டி ஸோ இது மூணு தான் வந்துட்டு இன்டெரெக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரைத்தாள் வரி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் எ டேக்ஸ் தட் இஸ் பெய்டு ஆ அஃபிஷியல் டாக்குமெண்ட் லைக் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் டாக்குமெண்ட் ரிலேட்டடூ டு இயர் ப்ராப்பர்ட்டி இது வந்துட்டு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு சரி ஸோ இந்த மாதிரியான திருமண பதிவு செய்யக்கூடிய ஏதா இருந்தாலும் நம்மளுடைய அசர்ட்டு சொத்து சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு அக்ரிமெண்ட் பேசிக்கில் பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு என்னென்னா இன்டெரக்டாக தான் வந்துட்டு நம்ம டேக்ஸை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் சரி ரைட் அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மூவி டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க டிக்கெட்ஸ் டு கன்ஸ் ஸ் பார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க எக்ஸிபிஷன் கொடுத்துருக்குறாங்க ஒரு டிக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா அதில் பார்த்துருக்குறோம் இன்க்ளூட் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அதாவது அவங்களுடைய ஷேரை வந்துட்டு நம்மளும் என்ன சாரி அவங்களுடைய டேக்ஸை வந்து என்ன செஞ்சுக்கிறோம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது கண்டிப்பாக அதில் என்ன செய்கிறோம் இன்க்ளூ ஆஃப் ஆல் டேக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த பொருளுக்கான வரியை நம்ம கட்டி தான் வந்து அந்த பொருளை வாங்குகிறோம் சரியா இப்போ அது ஒரு ஒரு ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய மேட்ச் பாக்ஸாக இருந்தாலும் சரி இப்போ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி மூவி டிக்கெட்ஸாக இருந்தாலும் சரி பார்க்கில் பார்க்ஸில் இருக்கக்கூடிய டிக்கெட்டாக இருந்தாலும் எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் டேக்ஸை வந்துட்டு நம்ம இன்டைரக்டாக வந்துட்டு அங்கே பே பண்ணுறோம் சரியா ரைட் அடுத்தது எக்ஸைஸ் டியூட்டி சுங்கத்தீர்வை அப்படின்னு சொல்லுவோம் இது அண்ட் எக்ஸைஸ் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டி ஆன் மேனுஃபேக்சர்டு கூட சில்வியர்ட் அடு த மூமெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விற்பனை வரி அப்படிங்கிறத விட ப்ரொடக்ஷன் உற்பத்தியினுடைய இயக்கத்தில் எந்த ஒரு உற்பத்தி பொருளின் மீது விதிக்கப்படும் வரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா விற்பனையை காட்டிலும் உற்பத்திக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம அந்த இடத்துல இன்புட் கொடுத்துருக்குறோமோ அவ்வளோவுக்கும் வந்துட்டு நம்ம அதாவது செலுத்தக்கூடிய வரிதான் வந்து என்னது இங்கே எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறது சரியா ரைட் இங்கே சோல்டுங்கிறது ரெண்டாவது பட்ஷன் பட் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரியா ஸோ மேனுஃபேக்சர்ட் இங்கே வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேவா ரைட் இதுதான் வந்துட்டு டேக்ஸ் அப்படிங்கிறது ஸோ டேக்ஸ் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் டை டைப்ஸ் ஆஃப் டேக்ஸுங்கிறது டூ டைப்ஸு டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் ஓகேவா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்கம் டேக்ஸ் இருக்குது கார்பரேட் டாக்ஸ் இருக்குது வெல்த் டாக்ஸ் இருக்குது அதுவே இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியூட்டி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி ஓகேவா ரைட் அடுத்தது நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதை நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ